தன்னுடைய சாயும் இந்த இனிய மாலை வேளையில் அழகிய விழா அற்புத விழாவினை சிறப்பாக அலங்கரிக்க வந்துள்ள மாண்புமிகு ஐயா திரு ஜி கே வாசன் அவர்களை எஸ்டிஆர் கல்வி குழுமத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். இவ்விழாவினை சிறப்பு செய்ய வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வரவேற்பது எனக்கு கிடைத்த பாக்கியமாகும். வந்தவரை வரவேற்பது தமிழர் பண்பு. முதலில் அமரர் திரு சாமுவேல் திரு உருவ வெண்கல சிலையை திறந்து வைக்க வருகை தந்திருக்கும் தஞ்சை மாவட்டத்தின் இளவரசர் கரைபடாத கரத்திற்கு சொந்தக்காரர் முன்னாள் கப்பல் துறை அமரர் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். இப்போது வருக வருக என வரவேற்கிறேன். சாதாரணமாக செய்து முடிக்கும் சாமர்த்தியசாலி மதிப்பிற்குரிய ஐயா இப்போது ஐயா ஜி கே வாசன் அவர்களை திரு சாமுவேல் நாடார் அவர்களின் முழு உருவ வெண்கல சிலையை எஸ்டிஆர் கல்வி குழுமத்தின் சார்பாக அழைக்கிறோம். தசைகளை இறுக்கி கொதிகடன் போல் லட்சியத்தீயை துரத்தினாலும் நெடும் தூரம் பயணப்பட்டது. தரணியே அவர் பின் புரணி பேசினாலும் தனி ஒருவனாய் தகர்த்திட்டவர். முக்காலமும் அவர் சூழ்ச்சி செய்தாலும் காலடி பதிக்க சுழன்றவர். காட்சிகள் யாவும் பிழையாய் போயினும் முயற்சிகள் செய்து முன்னேறியவர். ஆம், விண்ணின் மலைத்துளி கிலா தெய்வதும் இயற்கையின் நிதர்சனமே. மீண்டும் கதிர் வீசி அதிகாலை தூத்துக்குடி நகரத்துக்கு நான் வந்திருப்பது ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சிக்காக. திரு எஸ்டிஆர் விஜயசீலன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர், சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர் என்பது ஒரு புறமாக இருந்தாலும், மறுபுறம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலே இருப்பினும் கூட அவர்களது குடும்ப நலன் விரும்பி என்பதிலே அக்கறை கொண்டு அவருடைய குடும்பத்தினுடைய மூத்தாருடைய சிலை திறப்பு விழாவிற்கு வரை புரிந்து வெண்கல சிலையை திறந்திருக்கிறேன். தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் அதேபோல ஆயிரக்கணக்கான தொழிலாளருடைய வாழ்வாதாரத்திற்கும் வித்திட்டவர் மறைந்த தர்மராஜ் நாடார் என்பதை நாம் எல்லாம் நன்கு அறிவோம். சமீபத்திலே அவர்கள் காலமடைந்து நான் நினைவு கூர்ந்து கொள்கிறேன். நேரடியாக நான் வந்து அஞ்சலி செலுத்தினேன். அவர்களுடைய தந்தையார் சாமுவேல் நாடார் அவர்களை பொறுத்தவரையில் கொழும்புவிலே பல தொழில்கள் செய்து சென்னைக்கு வந்து அந்த காலத்திலேயே வாணிபத் தொழிலை ஆரம்பித்து மிக சிறப்பாக தொழில் செய்து ஒரு கோடீஸ்வரராக சென்னையிலே வாழ்ந்திருக்கலாம். ஆனால் விவசாயத்தின் மீது அக்கறை கொண்டவராக, கிராம வளர்ச்சியின் மீது அக்கறை கொண்டவராக, விவசாய தொழிலாளர்கள் மற்றும் அனைத்து தொழிலாளருடைய வாழ்வாதாரத்திற்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தன்னுடைய சொந்த கிராமத்திற்கு வந்து விவசாய தொழிலை விவசாயிகளோடு சேர்ந்து செய்து படிப்படியாக மென்மேலும் விவசாயத்திலே முன்னேறி பிறகு பல பொருளாதாரத்தை ஈட்டித்தரக்கூடிய தொழில்கள், கல்விச்சாலைகள் என்று தன்னுடைய சந்ததியினர் மிக சிறப்பாக செய்யக்கூடிய வழிவகை செய்தவர்தான் சாமுவேல் நாடார் அவர்கள். எளிமையானவர், நேர்மையானவர், கண்டிப்பானவர், கடின உழைப்புக்கு சொந்தக்காரர். இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், சுதந்திரத்திற்கு பிறகு அன்று இன்று நாளை என்று தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டமும் அதற்கு உட்பட்ட நகரமும் ஏன் கிராமம் குக்கிராமமும் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் 1940களிலேயே இன்றைக்கு இருக்கின்ற வளர்ச்சிக்கு அன்றே
அடித்தளமிட்ட பெரிய மனிதர்களில், உழைப்பாளிகளில் சாமுவேல் நாடாரும் ஒருவர் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்து அவர்களது குடும்பத்தின் சார்பிலே அவர்களது பேரன்கள் நம்முடைய எஸ்டிஆர் விஜயசீலன் அவர்களும் பொன்சீலன் அவர்களும் சாம் அவர்களும் குடும்பத்தால் இணைந்து இந்த சிலையை தங்களுடைய கல்வி நிலையத்தில் நிறுவியிருக்கிறார்கள் என்றால் இங்கே படிக்கின்ற மாணவர்களுக்கு கடின உழைப்புக்கும் நேர்மைக்கும் பொருளாதார ரீதியாக தங்களுடைய பகுதியை உயர்த்துவதற்கும் ஒரு ஞாபகமார்த்தமான அடித்தளமான சிலையாக இந்த சிலை அமைந்திருக்கிறது என்பதை தெரிவித்து இதுபோன்ற ஒரு நல்ல மனிதர்களுடைய சிலையை திறப்பதிலே நான் பெருமை அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன்.